ಗುರುಭ್ಯೋ ನಮಃ ಶ್ರೀಮದ್ ಆನಂದ ತೀರ್ಥ ಸತ್ಪಾದ ಆಚಾರ್ಯ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ ಅಭ್ರಮಂ ಭಂಗರಹಿತಂ ಅಜಡಂ ವಿಮಲಂ ಸದಾ ಆನಂದ ತೀರ್ಥ ಮೊದಲಂ ಪ್ರಜೇತಾ ಪತ್ರಯಾಪಹಂ. நம்ம இந்த மத்வாச்சாரருடைய இன்னைக்கு மத்வ ஜெயந்தி இந்த சுப காலத்தில் இந்த சுமத்வஜி மகாகாவியம் ஸ்ரீமதி இந்த ஒரு திருவிக்ரம பண்டிதாச்சாரியர் ஹரிவாய ஸ்துதியை ரச்சனை பண்ணாரோ அவருடைய புத்திரர் சாட்சா நாராயண பண்டிதாச்சாரியர் இன்னொரு விசேஷம்னா இந்த சுமத்வஜயத்தோட விசேஷம் மத்வாச்சாரியார் கூடையே இருந்து அவரை பற்றி எழுதின ஒரு கிரந்தம்ங்கிறதுனால இதுக்கு நம்ம அஷூரன்ஸ் 100% கொடுக்கலாம். அது மட்டும் அவர் அவர் இன்னொன்று சொல்கிறாரு, இதை நான் மட்டும் பார்த்து எழுதுனது மட்டும் இல்லை, எங்கள் அப்பாவை திருவிக்ரம பண்டிதாச்சாரியரை கேட்டு எழுதுனது, மத்வாச்சாரியார் பரம்பரையில் வந்த யதிகள், அவர் கூட இருந்த சிஷ்யர்கள், எத்தனையோ பிரதான சிஷ்யர்களையெல்லாம் கேட்டு 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 மத்வாச்சாரியாரை பற்றி இதுக்கு மேலே ஒரு தபசக்தி இருந்தது. மத்வாச்சாரியார் என்னென்ன லீலைகள்லாம் பண்ணியிருக்காருன்னு சொல்லி அது ரொம்ப அருமையான கிரந்தமாக கொடுத்துருக்காரு இந்த சுமத்ர விஜய் மகா காவியம். இது காவிய கிரந்தமாகவும் இருக்குது, சாஸ்திர கிரந்தமாகவும் இருக்குது. அதாவது காளிதாசன் எத்தனையோ காவியங்கள் பண்ணியிருக்காருன்னா அது காவிய கிரந்தமாக படிக்கலாம், ஆனால் அதுக்கு புண்ணியங்கள் உண்டான்னு கேட்டால் இல்லை, சமஸ்கிருதம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அது உபயோகப்படும். ஆனால் நாராயண பண்டிதாச்சாரியார் பண்ண இந்த ஒரு கிரந்தம் காவியத்துக்கு காவியம், சாஸ்திரத்துக்கு சாஸ்திரம். ஏன்னா புரிய சார் சொன்ன மாதிரி அந்த துவைத சித்தாந்தத்தை அப்படியே மத்வாச்சாரியாரோட சித்தாந்தம் அங்கங்கே அவரே கொடுத்துட்டார் ஃபுல்லாக. மத்வாச்சாரியார் சர்வமூல கிரந்தங்களை படித்தாதான் தெரியணுங்கிறது இல்லாத மாதிரி என்னென்ன சொல்லியிருக்காருங்கிற விஷயம் அந்த துவைத சித்தாந்தத்தை அங்கங்க அருமையாக எல்லா அலங்காரத்திலையும் வர்ணனைகளையும் ரொம்ப அருமையாக கொடுத்திருக்கார் இந்த நாராயண பண்டிதாச்சாரியர். அதில் முதல் அத்தியாயம் சார் சொன்ன மாதிரி வாய் அவதாரமான ஹனும பீம மத்வரின் பிரபாவங்களை வந்து வர்ணிச்சிருக்கிறார். பிரதமோ ஹனுமான் நாம த்விதியோ பீமையேவச்ச பூர்ண பிரஜஸ்திருதியஸ்து பகவத் காரிய சாதகா. நாமெல்லாம் ஏதோ பிறந்திருக்கோம்னா பண்ண பாவம் புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்காக பிறந்திருக்கவே தவிர மத்வாச்சாரியார் பாவம் புண்ணியம் அனுபவிறதுக்காக வரல. அவர் வந்தது எதுக்குன்னா பகவத் காரிய சாதகா, பகவானுடைய காரியத்தை சேவை பண்ணுறதுக்காகவே, ராமணனுக்கு சேவை, கிருஷ்ணனுக்கு சேவை, வேதவியாசருக்கு கிரந்த ரச்சனை மூலமாக சேவை பண்ணணும்னு மூணு அவதாரங்களை எடுக்கிறதுக்காக வந்தார்னு சொல்லி அந்த அவதாரங்களை ரொம்ப விசேஷமாக வர்ணனை பண்ணுறது அந்த முதல் அத்தியாயம். இரண்டாவது அத்தியாயம் மத்வாச்சாரியரோட அவதார மகிமையை சொல்கிறது. எப்பேற்பட்ட மத்வாச்சாரியார் எங்கே அவதாரம் பண்ணுறார் அப்படின்னா எல்லா தேவர்களும் போய் மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை பண்ணி நல்ல சத் விஷயங்களை, சாஸ்திரத்தை, அதாவது மதத்தை, உண்மையான ஸ்தாபகமான மதத்தை துவைதிச்சு அதை ஸ்தாபனம் பண்ணணுங்கும் போது நாராயணர் வாயுதேவரை ஆக்கியம் கொடுக்குறார், நீங்கள் போய் பூமியில் அவதாரம் பண்ணி இந்த மத்வ துவைத சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணணும் அப்படிங்கும் போது மத்வாச்சாரியாராக அவதாரம் பண்ணி அதுவும் இந்த கலியுகத்தில் வேதவியாசாரோட மனசை என்ன சொல்லுது, உண்மையான அவருடைய கிரந்தங்கள் என்ன சொல்லுது அப்படிங்கிறது உலகத்துக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக அவதாரம் பண்ணுறார். அப்படி பண்ணும்போது அவருடைய அவர் சூஸ் பண்ண இடம் வந்து எங்கன்னா பாஜக கஷேத்திரம், அந்த பாஜக புத்வா சேத்திர விஷுத்தே துஜகண நிலையன்னு சொன்ன மாதிரி அந்த ஒரு இடத்துல மத்தியகேக பட்டர் அப்படிங்கிற ஒரு சிரேஷ்டமான பிராமணர் வீட்டில் அவர் அந்த அவதாரத்தை பண்ணுறார். அவர் எப்பேற்பட்டவர்னா சும்மா சாதாரண வீட்டில் வந்து மத்வாச்சாரியார் நம்ம வீட்லேயும் பிறக்கக்கூடாருன்னா பிறக்கலாம், அதுக்கான தபஸ் அந்த யோகியதை வேணும் சார் சொன்ன மாதிரி ஸ்வரூப யோகியதை அந்த மத்தியகேக பட்டருக்கு இருந்தது. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் அவர் கதையை சொல்கிறார் மத்தியகேக பட்டர் எப்படின்னா தினாலும் அனந்தேஸ்வரர் கோயிலை போய் பாட்ட பிரவச்சனம் பிரவச்சனம் கதை சொல்கிறது வர்றது, எந்த சிக்கல்லையும் சொல்லுவார்னா வைஃப் டெலிவரிக்கு படுத்திருக்கா, டெலிவரி எப்போ வேணா ஆகும், அப்பவும் விடலையா, இன்னைக்கு போய் பாட பிரவச்சனம் சொல்லிட்டு வரேன்னு போயிருந்தாரா, அவர் குழந்தை பிறந்ததுன்னு கேட்டு வீட்டுக்கு வந்தாராம், விஷயத்தை கேட்டு வீட்டுக்கு வந்தாருன்னா எந்த ஒரு சிச்சுவேஷன்லையும் பாட பிரவச்சனம் நம்ம சொல்றேன் இன்னைக்கு காலை வாய்ஸ் சுத்தி பாருங்க, இல்லை சார் வீட்டில் இது வந்துட்டாங்க, கெஸ்ட் வந்துட்டாங்க, டிவி ப்ரோக்ராம் வந்துருச்சு, இல்லை மத்திய கேகப்பட்டர் மாதிரி பாட பிரவச்சனத்துக்கு நம்ம ஆசையை காட்டணும்னா இன்ட்ரெஸ்ட் காட்டணும்னா மத்வாச்சாரியார் நம்ம வீட்டில் பறக்கிறதுக்கு ரெடியாக இருக்கார் அப்படிங்கிற அந்த கதையை சொல்றது. அதுக்கப்புறம் மதுவருடைய குழந்தை பால லீலைகளை மூன்றாவது அத்தியாயம் வர்ணிக்கிறது. நம்ம குரு சொன்ன மாதிரி மத்வாச்சாரியோட லீலைகள் கிருஷ்ண பரமாத்மா லீலைக்கு அப்புறம் ரொம்ப அருமையான லீலைகள் வந்து மத்வாச்சாரியார் ஏன்னா அதே சர்வோத்தம் எடுத்து வாயு ஜீவோத்தம் தானே அவர் காமிக்கிறார் பால லீலைகள். சொன்ன மாதிரி சின்ன வயசுலேயே அவ்வளோ கொள்ளையும் தீரணம் பண்ணி காமிக்கிறார், கொள்ள ஜீரணம் பண்ணார்னா பீமன் துரியோதனுடைய விஷத்தை ஜீரணம் பண்ணானா இவர் கொள்ளு ஜீரணம் பண்ணுறதுன்னு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி நம்ம வியாக்கியானக்காரர்களாக சொல்கிறாங்க. பெரிய பெரிய தாயின் பேச்சை கேட்டு துர்காபட்டத்திலேருந்து ஒரே ஜம்பில் குதிச்சு தன்னுடைய பாதத்தை அங்கே பதிச்சாருன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பசுவுடைய வாழை பிடிச்சிட்டு ஊர் பூரா பிரதர்ஷனம் பண்ணாரா, தனியாக காட்டுக்குள்ளே போயிட்டு 2 வயசு கூட அனந்தேஸ்வர கோயிலில் போய் உட்காந்துருக்கான். அவரோட அப்பா கேட்குறாரா மத்தியகேகப்பட்டர் என்னப்பா கூட நீ எப்படி வந்த இவ்வளோ தூரம் தனியாக, நான் எங்கப்பா தனியாக இருக்கேன், எப்பவுமே சுவாமி தான் என் கூட இருக்கானேன்னாரான்.
அந்த ஒரு திருட பக்தி எப்பவுமே சாமி நம்ம கூட இருக்காங்கிறத காமிச்சு அவருடைய பால லீலைகள் அந்த மூன்றாவது அத்தியாயத்தில் வர்ணனை பண்ணியிருக்கார். நான்காவது அத்தியாயம் அவருடைய வத்வாச்சாரியாருடைய அவருக்கு பிரம்மோபதேசம் பண்ண உடனேயே அவருக்கு முக்கியமான என்ன, அவர் தன்னுடைய லீலையோட அவதார நோக்கமே சன்னியாசாசிரமம் எடுத்துக்கிட்டு இந்த வேத சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணணுங்கிறது தான். உடனே அவர் என்ன பண்ணுறாரு, நான் விட்டுட்டு காணாம கூட லெட்டர் எழுதிச்சுட்டு ஓடல. அவர் என்ன பண்ணுறாரு, அப்பா அம்மாட்ட பர்மிஷன் கேட்குறாரு, நான் போகிறம்மா எனக்கு சன்னியாசாசிரமம் முக்கியம் அப்படிங்கும்போது அந்த தாய் வந்து அவனுக்கு பர்மிஷன் கொடுக்கல. அப்போ அவங்க அப்பாட்ட சொல்கிறார், உங்களுக்கு இன்னொரு குழந்தை பிறந்து உங்களை பார்த்துக்கிறதுக்கு ஆனப்புறம் நான் போகிறேன் அப்படின்னாரா. சரி, இவர் நினச்சார் மத்திய கேட்கப்பட்டார் மத்வாச்சாரியார் பிறக்கிறதுக்கு என்ன பண்ணாருன்னா, 12 வருஷ காலம் அனந்தேஸ்வரர் கோயிலில் பாலப்பட்டு விரதமாக பயோவிரதத்தை பண்ணி அந்த ஒரு மத்வாச்சாரியார் அவதாரம் பண்ணியிருக்காருன்னா, 12 வருஷம் பண்ணி தானே குழந்தை பிறந்தது, இப்போ விரதமே பண்ண மாட்டேன் விட்டுறேன், இன்னொரு குழந்தை பிறப்போம் பார்ப்பேன் நினச்சாரா. இல்லை, உடனே பிறந்தாரா, அவருடைய தம்பி இன்னொரு குழந்தை பிறந்தார். அவரும் விஷ்ணு தீர்த்தரா மத்வாச்சாரியாருக்கு சிஷ்யராக இருந்து பின்னாடி இப்பவும் சுப்பிரமணியத்தில் இருக்கும் இருக்காருன்னு விசேஷம். அப்போ அதனோட குழந்தை பிறந்த அப்புறம் அவர் பர்மிஷன் வாங்கிட்டு போ அவரோட அச்சுத பிரேச்சர்னு அனந்தேஸ்வரர் கோயிலே இருந்தார். அவர் தனக்கு நல்ல சிஷ்யன் வரணும்னு அனந்தேஸ்வர பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு ரொம்ப நாளாக தபஸ் இருந்தாராம். அப்போ பகவான் அவருக்கு சூச்சனை கொடுத்தாரா, சாட்சாத் வாயு பகவானே உனக்கு நல்ல சித்தாந்தத்தை சொல்லக்கூடிய ஒரு சிஷ்யனா உனக்கு வருவான் அப்படின்னு சொல்லி அந்த அச்சுத பிரேச்சரை பார்த்து சன்னியாசாசிரமம் வாங்கிக்கிறார். அப்போ வந்து அவருக்கு சன்னியாசாசிரமத்தில் பூர்ண போதர் அப்படிங்கிற ஒரு நாமகரணத்தை பண்ணி சன்னியாசத்தை கொடுக்கிறார். அப்போ அச்சுத பிரேச்சருக்கு பாட சொல்ல ஆரம்பிச்சாராம். முதல் நாள் பாட சொல்லும் போதே அங்கங்கங்கங்க எக்கச்சக்கமாக தப்பு கண்டுபிடிச்சாராம். பிரம்மசூத்திர பாஷையை ஒவ்வொரு அர்த்தத்தில் சொல்லும் போதும் அப்போ சரியான பாடம் என்ன அப்படிங்கும்போது மத்வாச்சாரியர் எல்லாத்தையும் சொல்லிட்டு வர்றார். அதே மாதிரி பாகவத பாடம் நடக்கும்போது பாகவதத்தில் தப்புகள் சொல்லி இந்த கிரந்தமே சரியானது, 10 சிஷ்யர் வச்சிருக்கிற கிரந்தத்தில் அந்த சிஷ்யன் வச்சிருக்கானே அந்த கிரந்தம் சரியானதுன்னாராம். இப்படி இந்த காப்பி தான் கரெக்டுன்னு சொல்கிறீங்க, 10 எடிஷன் போயிருக்கேன், இந்த எடிஷன் எப்படி கரெக்டுங்கிறீங்க அப்படின்னு கேட்டால் மத்வாச்சாரியர் சொல்கிறார், இல்லை நான் சொல்கிறேன் இது கரெக்டுன்னு சொல்லிட்டு அவர் பஞ்சமஸ்கந்தத்தை ஃபுல்லாக பாகவதத்தோட பஞ்சமஸ்கந்தம் இருக்கிறதுலேயே ரொம்ப கஷ்டமானதுன்னு சொல்லுவாங்க, அந்த பஞ்சமஸ்கந்தத்தை ஒரு வார்த்தை விடாமல் சொல்லி காமிச்சாரா மத்வாச்சாரியார். அப்போ சொன்னார், இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது, நான் சொல்லியே கொடுக்கலையே பாகவதத்தை, பாகவத பாடமே ஆகலையே, எப்படி இதை சொல்கிறீங்க என்ன மத்வாச்சாரியா தான், இது இந்த ஜென்மத்தில் படித்தது, பகூடாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான்மாம் பிரபத்தியத்தே, ஒரு ஜென்மத்தில் ஞானங்கிறது வராது, பல ஜென்மங்கள் எடுத்தால் தான் ஞானம் வருது. அதாவது நம்மளுக்கு என்னென்னா எத்தனையோ ஜென்மங்கள் தான் இந்த ஜென்மம் வேஸ்ட் பண்ணுவோமே என்ஜாய் பண்ணுறோமே நினைக்கிறோம். ஆனால் லாங் டிஸ்டன்ஸ் போகணும்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறோமோ நம்மளுக்கு தூரம் நிறைய இருக்குது போகிறதுக்கு. அதை மத்வாச்சாரியார் அங்கே சொல்கிறார், பல ஜென்மங்கள் எடுத்து படித்தது இங்கே நான் சொல்கிறேன் அப்படிங்கிறது அவருடைய சிஷ்யர்கள் அந்த சன்னியாசாசிரமத்தை பற்றி சொல்கிறார். அடுத்த 5வது அத்தியாயம் ஆனந்த தீர்த்தர் அப்படிங்கிற அவருக்கு பட்டாபிஷேகம் கொடுத்து அந்த மடத்துக்கு ஸ்தாபனம் மாதிரி அந்த மத்வாச்சாரிய துவைத சித்தாந்த பார ஸ்தாபனம் பண்ண பட்டத்தை அவருக்கு கொடுக்குறார். கொடுத்தோன்னே அவர் என்ன பண்ணுறாருனா, என்னுடைய வேலை இப்போதான் ஆரம்பம், நான் கிளம்புற பத்ரிகாசிரமத்துக்கு சாட்சாத் வேதவியாசர் பத்ரிகாசிரமத்தில் இருக்கார், அங்கே போய் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, முதல் கிரந்தம் அவர் பண்ணது சர்வமூல கிரந்தங்கள்னு மத்வாச்சாரியார், ஒரே ஒரு 2 நிமிஷம் சர்வமூல கிரந்தத்துக்கு எடுத்துக்கிறேன். ஏன்னா சர்வமூல கிரந்தமாக அது என்ன பிராணின்னு கேட்குற நிலமையில் இருக்கோம் நம்ம. நிறைய பேர் கேட்டால் என்ன கேட்டாலும் தெரியுது, வாட்ஸ்அப் தெரியுது, மொபைல் தெரியுது, ஃபோன் தெரியுது, சர்வமூல கிரந்தம்னா என்ன அந்த ஒரு பிராணின்னு கேட்குற நிலமையில் நம்ம இருந்தோம்னா, சர்வமூல கிரந்தங்கள் இருக்கிற ஒவ்வொரு கிரந்தங்களையும் சொன்னாலே புண்ணியமாக, யார் வேணால் சொல்லலாம், ஸ்திரீகளும் சொல்லலாம், குழந்தைகளும் சொல்லிக் கொடுக்கக்கூடாதா, என்ன உபனிஷத் பாஷ்யம் அப்படின்னு, ஐத்தரை உபனிஷத் பாஷ்யம், தைத்திரி உபனிஷத் பாஷ்யம், பிருகதாரண்ய உபனிஷத் இப்படின்னு என்னென்ன உபனிஷத் பாரு, 10 உபனிஷத் பாஷ்யம் இருக்குது. சரி, சோத்திர கிரந்தங்கள் என்ன இருக்குது, 2 இருக்குது, நகஸ்துதி, துவாதச ஸ்தோத்திரம். சரி, கல்பகிரந்தங்கள் என்ன இருக்குது, யதிப்ரணவ கல்பம், ஜெயந்தி நிர்ணயம், இப்படி சொல்லிக் கொடுத்து தச பிரகரணங்கள் என்ன, தத்துவ சங்கியானம், தத்துவ விவேகம், மாயாவாத கண்டனம், உபாதி கண்டனம், பிரபஞ்ச மித்யாத் அனுமான கண்டனம், கதாலட்சணம், பிரபாலட்சணம் சொல்லி குழந்தைகளுக்கு என்னென்னமோ ரயின் சொல்லி கூட பாபா பிளாக்ஷிப் சொல்லிக் கொடுக்குற நேரத்தில் இந்த கிரந்தங்களை ஸ்தோத்திரேன ஹரி 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 பிரீத்தி பிரியத்தே ஹரிகின்னு வியாசராஜர் சொன்ன மாதிரி, பாட்ட மாத்திரேன பிரியத்தே ஹரிகி அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த சர்வமூல கிரந்தங்களையும் சொல்லிக் கொடுத்தாலே போதும். அப்போ பத்ரிகாசிரமத்தில் போய் வேதவியாசர்கிட்ட என்ன சமர்ப்பணம் பண்ணுறாருன்னா, முதல் கிரந்தமாக கீதா பாஷ்யத்தை சமர்ப்பணம் பண்ணுறார். அப்போ படும்போது எனக்கு யதாசக்தி தெரிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கேன் என்னாரா, வேதவியாசர் சொன்னாரா கரெக்ட் பண்ணிக்கப்பா, இது லேஷத்தகான்னு மாற்றிக்க, அதாவது என்னென்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லலைன்னு சொல்லாத, நான் கொஞ்சமாக என்னால் எப்படின்னா தெரிஞ்சது நிறைய, ஆனால் சொன்னது கொஞ்சம் மாற்றிக்கோன்னு சொல்லியிருக்காரு. நான் மத்வாச்சாரியாருக்கு அவ்வளோ விஷயங்கள் தெரியும். அப்போ வேதவியாசர் பத்ரிகாசிரமத்திலே வேதவியாசரை ஜரித்து அங்கிருந்த ரிஷிகளையெல்லாம் ஆனந்தப்படுத்துகிறாரா மத்வாச்சாரியார். அவ்வளோ அனுகிரகமாக அந்த 5வது 7வது கிரந்தங்கள் வரைக்கும் இதை வர்ணனை வர்றது. 8வது கிரந்தத்தில் மத்வாச்சாரியர் என்ன பண்ணுறாருன்னா, மக்களை உத்தாரணம் பண்ணணும்னு ஆரம்பிச்சிட்டார் அவருடைய யாத்திரையை. அப்போ தன்னுடைய பாஷ்யங்கள் கிரந்தங்களையும் பிரச்சாரத்துக்காக உத்தாரங்கள் பண்ணணும்னு உடுப்படுறார். அப்புறம் தன் சிஷ்யர்களுக்கு வந்து எத்தனையோ ஆபத்துகள் இருந்து காப்பாற்றுறார். திருட வரும்போது சிஷ்யர்களை வந்து ஒத்தனை எல்லாரையும் சிலைகளாக நிற்க வச்சு காப்பாற்றுறார்.
ஒரு இடத்துல புலிகள் மிருகங்கள் வரும்போது வேட்டையாட அவனையும் சிஷ்யனை வச்சே அவனை வேட்டையாட வைக்கிறார், அடிக்க வைக்கிறார். அப்படி எப்படியோ வேகத்துல மத்வாச்சாரியார் காப்பாத்திட்டே வர்றார். அடுத்து 9வது அத்தியாயத்துல முக்கியமாக மத்வார் பிரம்மசூத்திர பாஷ்யத்தை எழுதி அதில் வேதவியாசர்கிட்ட போய் ஒப்படைச்சு அதுக்கு பர்மிஷன் வாங்கி ஒப்புதல் வாங்கிட்டு வர்றார். அந்த பிரம்மசூத்திர பாஷ்யம் அது வரைக்கும் முன்னாடி பண்ண ராமா சங்கர ராமானுஜர் பண்ண பாஷ்யங்களிலிருந்து தவறுகளை எல்லாம் களைந்து கொடுத்த முக்கியமான பாஷ்யம்னு சொல்லி ரொம்ப அருமையா சுமத்து விஷயம் வர்ணனை பண்றது. அதுக்கப்புறம் சோபனப்பட்டருக்கு பத்மநாப தீர்த்தர் அப்படின்னு அவருக்கு நாமகரணம், மத்வாச்சாரோட 4 பிரதான சேஷர்கள் பத்மநாப தீர்த்தர், நரகரி தீர்த்தர், மாதவ தீர்த்தர், அச்சோபிய தீர்த்தர்னு அதில் முதல் சிஷ்யராக பத்மநாப தீர்த்தர்னு பெரிய அத்வைத பண்டிதர் அவர் சோபனப்பட்டர். அவருக்கு அந்த பட்டத்தை கொடுத்து இன்னைக்கு முதல் பிருந்தாவன பத்மநாப தீர்த்தர் பிருந்தாவன பிருந்தாவனத்தில் இருக்குன்னா அவரோட சிஷ்ய பரம்பரை அப்படி வளர்ந்து வளர வச்சார் மத்வாச்சாரியார். அடுத்து 10வது அத்தியாயத்தில் என்ன பண்ணியிருக்காருனா மத்வாச்சாரியரோட மகிமைகள் என்னென்னா மதவேத வேதவியாசரில் போய் வியாசமுஷ்டின்னு சொல்லி அவர் வாங்கிட்டு வர்றார். வேதவியாசரில் மத்வாச்சாரியார் தரிசனம் பண்ணி வேதவியாசர் அவருடைய கையில் அந்த முஷ்டி வியாசமுஷ்டின்னு சொல்லிட்டு அந்த மண்ணுகளையே இறுக்கி பிடிச்சு கல்லாக கொடுத்தாரா. அந்த வியாசமுஷ்டிகளை இப்போவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மடத்துலையும் சுவாமிகள் வியாசமுஷ்டிகளை சாலி கிராமத்துக்கு இணையாக வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கிற அந்த ஒரு காரியக்கிரமம் நடந்துட்டுருக்கு. அவரோட கங்கா தீர்த்த யாத்திரை போயிருந்தார் ஒரு தடவை. கங்கை நிதியில் பாட பிரவச்சனம் பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்கேயோ இருந்த அந்த கங்கை கடல் அலை மாதிரி அடித்து வந்து அவர் பாதத்தை ஸ்பர்ஷனம் பண்ணார். தானே மத்வாச்சாரியார் என்ன அர்த்தம்னா அது கங்கா நதியை போய் கங்கா மத்வாச்சாரியார் குடிக்கிறதுனால அவரோட பாவம் போக போறது இல்லை. கங்கா நதி நினைச்சாலும் எந்த மத்வாச்சாரியரோட பாதத்தை நான் ஸ்பர்ஷம் பண்ணா எனக்கு புண்ணியம், என்கிட்ட எத்தனையோ ஒரு பாவத்தை தள்ளிட்டு போயிருக்காங்களா, அந்த பாவத்தை நான் எப்படி களையிறது, மத்வாச்சாரியார் பாவத்தை கழுவுன்னு அந்த பாவம் எனக்கு போகும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதோட வர்ணனை அது 10வது அத்தியாயத்தில் வர்றது. 11வது அத்தியாயத்தில் சனகாதி ரிஷிகள் மத்வாச்சாரியார்கிட்ட பாதம் கேட்ட வர்ணனை இருக்கா. ஒரு தடவை மத்வாச்சாரியார் பாடம் எடுத்துட்டு இருந்தாரா, ஒரே இருட்டு, திடீர்னு சூரிய பிரகாஷம் வந்துதான் பளிச்சுன்னு. சிஷ்யர்கள் கேட்டாரா என்ன இவ்வளோ ஒரு பிரகாஷம் திடீர்னு வந்ததுன்னா, தினாலும் சேஷ பகவான் மேல்லோகத்திலிருந்து வந்து எங்கிட்ட பாடம் கேட்டுட்டு இருந்தார், இன்னைக்கு உங்களுக்குலாம் ஒரு தரிசனம் கொடுக்கணும், ஒரு க்ஷணம் அவரோட லைட் அந்த வெளிச்சத்தை காமிச்சாரா அவரோட சுரூபத்தை, அந்த வெளிச்சம் உங்களுக்கெல்லாம் கிடைச்சதுன்னு சொல்லி அந்த மத்வாச்சாரியார்கிட்ட துர்திராதி தேவர்கள் எல்லாரும் பாட கேட்டாங்க அப்படிங்கிற வர்ணனையை பண்ணுறாங்க. 12வது அத்தியாயத்தில் பல வாதிகளை ஜெயிக்கிறார், ஒவ்வொரு ஊராக போய் பல வாதிகளை ஜெயிச்சு மத்வ மதத்தை ஸ்தாபனம் பண்ணுறார். அத்வைத்தம் விசிஷ்டாத்வைத்தை ஜெயிச்சு கடைசியில் துவைத்த மதத்தை ஸ்தாபனம் பண்ணுறார். அப்போ பல பேர் அவர்களுக்கு சிஷ்யர்களாக மாறுறாங்க. அதில் கிடைச்சிட ஒத்தரே நம்மளுக்கு திருவிக்கிரம பட்டிதாச்சாரியர் எந்த ஒரு ஹரிவாயத்தை நாம் சொல்லிட்டு இருக்கோமோ அந்த சிஷ்யர் அவருக்கு மத்வாச்சாரியாருக்கு கிடைக்கிறார். 13வது அத்தியாயத்தில் விஷ்ணு மங்கலத்தில் வாசம் திருவிக்கிரம பட்டிதாச்சாரியன் வருகை சொன்னே அது நடந்திருக்கு. இந்த விஷ்ணு மங்கள வாசத்தில் முக்கியமாக என்ன பண்ணாருன்னா மத்வாச்சாரியார் கேட்டாரா, முக்கியமாக ஒரு அர்த்தம் சொல்லியிருக்கார். மத்வாச்சாரியார் சொல்லதுலேயே புராணம் ஆகட்டும் எந்த ஒரு பாஷ்யத்தில் ஆகட்டும் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு அர்த்தம் சொல்கிறார். என்னப்பா விதவிதமாக அர்த்தம் சொல்கிறாரு, இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னு மத்வாச்சாரியார் ஒன்று முக்கியமான அம்சம் சொன்னாரா, வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு சப்தத்துக்கும் குறைஞ்சபட்சம் 3 அர்த்தம் இருக்குது, மகாபாரதத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்லோகங்களுக்கும் குறைஞ்சபட்சம் 10 அர்த்தங்கள் இருக்குது, சிவா மகாபாரதத்தில் இருக்கிற முக்கியமான கட்டமான விஷ்ணு சஹஸ்ர நாமத்தில் இருக்கிற ஒவ்வொரு நாமத்துக்கும் குறைஞ்ச பக்கம் 100 அர்த்தம் இருக்குது அப்படின்னு ஒன்று எல்லாரும் பிரமிச்சு போயிட்டாங்களாம். இது சாத்தியமா, எங்களுக்கு நிரூபிக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது விஸ்வங்கிற ஒரு முதல் நாமத்தையே எடுத்துக்கிட்டதுக்கு 100 அர்த்தங்களை சொல்லி காமிச்சாராம். அப்போ ஒரே ஒரு காம்படிஷன் வச்சாராம், நான் 100 அர்த்தங்களை சொல்கிறேன் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து 100 அர்த்தங்களை திருப்பி சொல்ல முடியுமான்னு கேட்டாராம். அவர் சொன்ன 100 அர்த்தங்களை திருப்பி சொல்ல முடியலையா, நம்மளுக்கு மத்வாச்சாரியோட சக்தியை பாருங்கள், ஞானத்தை பாருங்கள். ஒரு நாள் அவர் பாடம் எடுக்கும்போது திடீர்னு விளக்கில் அணைஞ்சிருச்சா, அணைஞ்சோடனே என்னடா விளக்கு இல்லையேன்னா உடனே என்ன பண்ணாரா தன்னோட கால் கட்ட வரலை வெளியே நீட்டுனாரான். நீட்டோடனே எல்லா புஸ்தகத்திலையும் லைட் அடிச்சாரான். ஃபர்ஸ்ட் டார்ச் லைட் கான்செப்ட் மத்வாச்சாரியார் காமிச்சது. ஏன் அடிச்சாரு, அந்த பாட பிரவச்சனங்களை கொஞ்சம் கூட டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுங்கிற மத்வாச்சாரியார் அவ்வளோ சிரேஷ்டமாக இருந்திருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரோட பாதத்தை பாரதி தேவி எப்பவும் அணுகு அனுசந்தானம் பண்ணிகிட்டு இருக்கா. அவன் அந்த லைட் கான்செப்ட் அங்கே காமிச்சாரா, அதாவது பாட பிரவச்சனங்களுக்கு எந்த வித விக்னங்களும் வரக்கூடாது அப்படிங்கிறத தன்னோட சிஷ்யர்களுக்கு பாடம் சொல்லும் போதே காமிச்சு கொடுத்தவர் மத்வாச்சாரியார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முடியாக 14வது, 15வது, 16வது அத்தியாயத்தில் முக்கியமாக தேவ நித்திய அனுஷ்டானங்களை பரவிக்கிறார். மத்வாச்சாரியாரோட நித்திய அனுஷ்டான கிரமம் எப்படி இருந்தது அவர் சொல்லி காமிச்சது மட்டும் இல்லை கிரந்தமாகவும் பண்ணார். சதாச்சார ஸ்மிருத்தின்னு ஒரு கிரந்தம் பண்ணியிருக்கார். காலையில் எந்திரிக்கும் போதிலிருந்து வலது பக்கத்துல எந்திரிக்கணும், எந்திரிக்கும் கோவிந்தா எந்த ஏழு தசாவதார பேழு சொல்லிகிட்டே வர்றார். பல்லு தேய்க்கிறதுலேருந்து குடிக்கிறதுலேருந்து நைட் தூங்குற வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எழுதினார். எழுதின மட்டும் இல்லை, எழுதினா இதை சொன்னவ வந்து செய்கிறது ஒன்றுங்கிறது இல்லை, மத்வாச்சாரியார் செஞ்சு காமித்தாரா. அதனுடைய வர்ணனைகள்லாம் அவரோட சிஷ்யர் எழுதியிருக்கார் 14வது அத்தியாயத்தில். 15, 16வது அத்தியாயத்தில் என்ன பண்ணியிருக்காருன்னா விஷ்ணு தீர்த்தருக்கு சன்னியாசாசிரமம், தன்னுடைய தம்பிக்கு விஷ்ணு தீர்த்தரா சன்னியாசாசிரமம் கொடுத்து தன்னுடைய கிரந்தங்கள் 37 கிரந்தங்களும் பின்னாடி காலத்தில் ஒருவேளை க்ஷீணமாகிற நிலைமை வந்தாலும்
குமார பர்வதத்தில் இருக்கிற விஷ்ணு தீர்த்தருக்கு அதோட ஒரு காப்பி பண்ணி கொடுத்தாரன் பாருங்க. அந்த பேக்கப் கான்செப்ட் மதுவாச்சாரியாருக்கு எப்படி வந்திருக்குன்னு நம்ம எல்லாம் சேர்த்து வைக்கிறோம். வீடு காடு சொத்து கிரந்தங்களையும் தத்துவங்களையும் நம்ம நம்முடைய என்ன சொல்றது ஆச்சார அனுஷ்டானங்களை பேக்கப் எடுக்கிற கான்செப்டே போயிருச்சு. மதுவாச்சாரியார் பண்ணி வச்சிருக்காரு தாமர தகட்டில் அவருடைய 37 கிரந்தங்களையும் பண்ணி தன்னுடைய தம்பிகிட்ட கொடுத்து சீன ஆகிற நமயத்தில் நீ திருப்பி எடுத்துறது பிரச்சாரம் பண்ணுன்னு. நம்ம வீட்டில் நம்ம குழந்தைகளை பேக்கப் ரெடி பண்ணணும். அந்த பேக்கப் தான் நம்ம சமிதி பண்ணிட்டு இருக்கு. சார் சொன்ன மாதிரி முக்கியமாக என்னன்னா அந்த ருச்சி தெரியல. ஏன்னா ஏதோ ஒரு கல்யாண வீட்டில் போய் சாப்பிட்டான் கல் மாதிரி மைசூர் பாகு. இதுதான்டா மைசூர் பாகு சாப்பிடுன்னா சாப்பிட்டோடனே பல்லு உடஞ்சி போச்சு. அடுத்து வந்து கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் வந்து மைசூர் பாகுது. மைசூர் பாகை வேண்டாம்னு நமஸ்காரம் பண்ணுறான். ஏன்னா மைசூர் பாக் கிருஷ்ணா ஸ்வீட்ஸோட மைசூர் பாக் முதலே சாப்பிட்டா அந்த ருச்சி தெரிஞ்சிருக்கும். நம்ம சமைத்து அந்த ருச்சியை காமிக்குது. அந்த பக்தினா என்ன, ஹரிவாயு சுத்தினா என்ன, பயந்து ஓடுற மக்களுக்கு அந்த ருச்சி தெரியல. அந்த ருச்சியை நீங்க காமிங்கிறத நம்ம ரகு சார் சொன்னது இத்தனை நேரம் சொன்னது என்னன்னா வீடு வீடுகளில் போய் நம்ம துவைத சித்தாந்தம்னா என்ன, பக்தினா என்ன, ஹரிவாயு குருகோட மகிமை என்னங்கிற அந்த ருச்சி நீங்க காமிச்சிங்கன்னா அந்த ருச்சியை குழந்தைகள் விடாது. அது அவங்க குழந்தைகளுக்கு கொண்டு போய் சேர்த்துன்னு கண்டிப்பாக சொல்றேன். அது கடைசி 16வது சர்க்கத்தில் அத்தியாயத்தில் என்ன பண்ணுறாருன்னா உடுப்பி சேத்திரத்தில் அனந்தேஸ்வர சேத்திரத்தில் ஐத்தரேய உபநிஷத்துக்கு பாஷ்யம் பண்ணிட்டு இருக்கும்போது தேவர்கள்லாம் புஷ்ப விருஷ்டி பண்ணுறாங்க. அப்போ சாட்சாத் அந்த புஷ்பங்களுக்கு நடுவில் மத்வாச்சாரியார் வந்து அங்கேயும் மறையிறார். எங்கே போல எங்கேயும் போல அவர் வேதவியாசருக்கு பத்ரிகா ஆசிரமத்தில் இன்னைக்கும் இருந்து சேவை பண்ணி கொண்டிருக்க 36000 வருஷங்கள் பண்ணுவார் அப்படின்னு வாதிராஜரத்தனுடைய கிரந்தங்கள்லாம் ரச்சனை பண்ணுறார். இப்போ 1000 வருஷங்கள் தான் ஆயிருக்கு. 1000 வருஷத்துலேயும் மத்வாச்சாரியார் கிரந்தங்கள் என்னன்னு கேட்குறேன். தலைமையில் இருந்தார் 36000 வருஷத்தில் என்ன ஆகுமோன்னு பயம் வேண்டாம். ஏன்னா நம்ம சமிதி மூலமாக நாம் பண்ண ஹரிவாயு சக்தி மத்வநாம புண்ணியம் மூலமாக சர்வமூல கிரந்தமும் வெளி வரும். அது இன்னைக்கு மத்வ ஜெயந்தி அன்னைக்கு நம்ம குரு முகாந்திரமா மத்வாச்சாரியாரை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அந்த 36-37 கிரந்தங்களும் வெளியே வர்றது மட்டும் இல்லை, நம்ம எல்லார் வாயிலையும் வர்றதுக்கு மத்வாச்சாரிய அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த 2 மாத்துகள் நான் ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம் பண்ணுறேன்.